ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிநந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது செய்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 20-25 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதே போல் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். போட்ட வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கருவேப்பிலை வதங்குறதுக்குள்ளே கொஞ்சம் கசகசா வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் கசகசாவை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிட்றேன். பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு. இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஃபுல்லாக ஆற விட்டுறலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன், அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் வறுத்து அரைச்சது இருக்குங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் நறுக்கி போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மட்டன் குழம்புக்கு. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அரை முடி தேங்காயை வந்து இந்த மாதிரி சதுர சதுரமாக நறுக்கி வச்சுருக்கேன் நான், அதை சேர்த்துக்கிறேன். மட்டன் குழம்புல இந்த மாதிரி சேர்த்தாக்கா எங்கள் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் கருவேப்பிலை அரைச்ச தண்ணியும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். கறி வேகிறதுக்காக தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் வச்சிடலாம். நான் 3 விசில் விடுறேன். ஒரு ஒரு மட்டனை பொறுத்து அது வேகிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். 3 லவங்கம், 2 பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், 1 டீஸ்பூனு கசகசா நம்ம ஊற வச்சது இருக்கில்லைங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ பூண்டு, சின்ன பூண்டாக இருந்தால் 1 பூண்டு சேர்த்திக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் கொஞ்சம் அதில் பாதி சேர்த்திக்கலாம். பூண்டும் மிளகும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மசாலாவை தண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அவ்வளோதாங்க, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சோம்பு கசகசா பட்டை இருக்க மசாலா வந்துட்டு நீங்கள் வெஜிடேரியன் குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்திக்கலாம். இப்போ குக்கர் விசில் வந்து முடிச்சிருச்சு, 3 விசில். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப இளம் ஆடாக இருந்தால் 1 விசிலே வெந்துடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்திக்கலாம். தேங்காய், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். இது இது நல்லா கொதிக்கட்டும். இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுக்கலாம். இந்த குழம்பு சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை களி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது மட்டனை தனியாக எடுத்து நம்ம வறுத்துடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன்,
அதில் மட்டனை தனியாக எடுத்து போட்டுடலாம். நீங்கள் அந்த கொஞ்சம் கிரேவியோடு போட்டிங்கன்னா அதை நல்லா சுண்டி வரப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மட்டனு. இப்போ இதில் ஒரு குழிக்குறண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து அந்த நல்லெண்ணெயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த நல்ல மட்டன் நல்லா ட்ரை ஆகி வரணும். அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.